இனிய காணி பழக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2020 மிகுந்த எதிர்பார்ப்புடன் பிறந்தது. அதற்கு விடை கொடுக்கும் இந்த வேளையிலே உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வினுடைய முதலாவது நிகழ்வாக வங்கியினுடைய கீதம் பொழுது இசைக்கப்படும். மட்டுமல்லாது நிதி சார்ந்த ஆலோசனைகளையும் ஆதரவுகளையும் வழங்கி வருவது என்பது அந்த வகையில் அதற்கு மேலாக சிஎஸ்ஆர் எனப்படுகின்ற சமூக நலன்சார் திட்டங்களை வங்கிகள் அவ்வப்போது எடுத்து வருவது உங்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த வகையில் ஹட்டன்ஷல் வங்கி என்பது மிக நீண்ட காலமாக இந்த சிஎஸ்ஆர் சமூக நலன்சார் திட்டங்களை பகுத்து வருகின்றது. அந்த வகையிலே ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்வுக்கு நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்ற வங்கி கடந்த கோவிட் தொற்று காரணமாக பல்வேறு விதமான சவால்களை எதிர்கொண்ட முயற்சியாளர்களை கௌரவித்து அவர்களுடைய எதிர்கால முயற்சிகளை திறம்பட வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே 20 மில்லியன் ரூபா நிதியினை சிஎஸ்ஆர் திட்டத்தின் கீழ் பங்களிப்பு செய்ய இருக்கின்றது நன்கொடையார். அந்த வகையிலே தெரிவு செய்யப்பட்ட சில எங்களது வாடிக்கையாளர்களை நாங்கள் இங்கே அழைத்திருக்கின்றோம். அந்த நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு வருகிற உங்கள் அனைவரையும் வரவேற்பதற்காக வடபிராந்தியத்தினுடைய வணிகத்துறை மேலாளர் திரு வாதுலன் கணேசன் அவர்கள் இப்பொழுது நமது ஊடகவியலாளர் நண்பர்களுக்கும் மற்றும் எனது சக தோழமை கொண்ட எனது பணியாளர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சசி கூறியவாறு இன்றைய நிகழ்வானது எமது வங்கியின் பேராண்மை வணிகப் பிரிவினால் நடத்தப்படும் ஒரு பண அனுசரணை வழங்கும் ஒரு நிகழ்வாகும். இதன் கீழ் இலங்கை முழுவதும் கிட்டத்தட்ட 200 வாடிக்கையாளர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு இந்த நிதி பங்களிப்பை ஹட்டன்ஷல் வங்கி வழங்க இருக்கின்றது. எமது பிராந்தியத்தில் 28 பேர் தேர்வு செய்யப்பட்ட பொழுதிலும் இப்பொழுது கால நெருக்கடியின் காரணமாக இன்று 4 பேரை மட்டும் அழைத்து இந்த விழாவை நாம் ஆரம்பித்து வைக்கிறோம். மிகுதி 24 பேருக்கும் அவர்கள் கிளையில் வைத்து இந்த அர்ப்பணிப்பானது எதிர்வரும் வருட முதல் 2 கிழமைக்கு வழங்கி முடிக்கப்படும் என்பதை நான் இதில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹட்டன்ஷல் வங்கியானது அதன் மகுட வாக்கியம் உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி. அதற்கமைய இங்கு வந்திருக்கும் சிறு தொழில் முயற்சியாளர்களை ஆரம்ப காலத்தில் இருந்து நாம் வளர்த்தெடுத்திருக்கிறோம். நீங்கள் எங்களுடன் வளர்ந்தது எமக்கு மிகவும் பெருமை தருகிறது. உங்களின் நீங்கள் வங்கியின் கால் கொண்ட அன்பையும் நம்பிக்கையையும் உறுதிப்படுத்தும் விதமாக இந்த இக்கட்டான காலகட்டத்தில் பலவிதமான சவால்களை வங்கியாகிய நாமும் எதிர்கொண்டுள்ள இந்த வேளையில் இந்த திட்டத்தை மனம் உவர்ந்து ஹட்டன்ஷல் வங்கி செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இது மீண்டும் நாம் கொடுக்கல் வாங்கலுக்கு அப்பாற்பட்ட உறவு என்ற வாக்கியத்துக்கு அமைவாக நமது நிலைப்பாட்டை பறைசாய்த்தி நிற்கின்றோம். இந்த இக்கட்டான காலகட்டத்திலும் நமது அழைப்பை ஏற்று இங்கு வந்த அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இந்த நிகழ்வை செய்திகளாக மக்களுக்கு கொண்டு செல்வதற்கும்
எமது ஹட்ன செல்வாங்கியின் நிலைப்பாடு மக்கள் கோட் மாட் உண்ட நிலைப்பாட்டை எடுத்து காட்டுவதற்கு வந்துள்ள ஊடகவியலாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு ஜொனத்தன் அலஸ் அவர்களுடைய காணொளி மூலமான ஒரு உரையினை நாங்கள் இப்பொழுது வழங்கும் வாடிக்கையாளருக்கு நன்கொடையை வழங்குவதற்காக எமது தலைமையகத்தினுடைய வியாபார விருத்திக்காக வாடிக்கையாளர் வங்கியின் இந்த நன்கொடை இந்த வருடத்திலே ஆரம்பித்து வைத்திருப்பதாக ஏற்கனவே கூறியிருந்தார்கள். நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு விடயம், ஏனெனில் எங்கள் மக்கள் பொருளாதாரத்திலே நிமிர வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. கடந்த காலத்திலே இந்த கோவிட் தொற்றால் பாதிப்படைந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் இவ்வாறான நன்கொடைகள் ஊடாக மீள கட்டியெழுப்பப்பட முடியும். அதே போன்றுதான் எனது பொருளாதாரத்தையும் இந்த எச்என்பி ஊடாகவே நான் நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எச்என்பி வங்கியின் இந்த ஏன் வாடிக்கையாளராகினீர்கள் என்ற கேள்வி கேட்டால் உண்மையாக நான் சொல்லக்கூடிய விடயம் எனது வாழ்க்கையை நிமித்தியது இந்த எச்என்பி வங்கி தான், கட்டண செல் வங்கி. உண்மையாகவே நான் இந்த கடந்த யுத்த காலத்தில் இடம்பெற்று அங்கங்கே வாழ்ந்து இந்த யுத்தம் நிறைவுக்கு வந்த பின்னர் மீண்டும் நமது சொந்த இடங்களுக்கு மீள குடியேறியிருந்தோம். மீள குடியேறியிருந்த நிலையில் நமது வாழ்வாதாரம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருந்தது. நமது கைகால்கள் மட்டுமே மிஞ்சியிருந்தது. நமது பொருளாதாரம் ஒன்றுமே நமது கைகளில் இல்லை. நமது முயற்சியே அங்கு காணப்பட்டது. நமது முயற்சிக்கும் பல இடையூறுகள் இருந்தது. அங்கங்கே வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கும் யாரும் தயாராகவில்லை. எங்களை நம்பி லோன் தருவதற்கும் இந்த இடங்களிலும் தயாராக யாரும் இருக்கவில்லை. பல வங்கிகளை ஏறி கடந்தோம், பல நிறுவனங்களை ஏறி கடந்திருந்தேன். நிச்சயமாக உண்மையில் சொல்லப்போ நான் இந்த கட்டணிசல் வங்கிக்கு சென்று எனது பிரச்சனையை சொல்லி நான் மீள குடியேறி இருக்கிறேன். எனது தொழிலை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனது பிள்ளைகளையே நாங்கள் தருகின்றோம், கடனாக தருகின்றோம். தெரிந்த தொழிலான படப்பிடிப்பு தொழிலையே தெரிவு செய்திருந்தேன். முதலிலே அதனை எனக்கு தெரிந்த தொழில், அதனை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் அதை தெரிவு செய்திருந்தேன். உண்மையாக அவர்கள் சகல ஆவணங்களையும் கோரியிருந்தார்கள். நான் அந்த ஆவணங்களை அவர்களுக்கு கையளித்திருந்தேன். குறிப்பிட்ட காலத்தில் எனக்கு அந்த கடன் கைக்கு கிடைத்தது. நான் அதனை தொடர்ந்து எனது தொழிலை ஆரம்பித்தேன். அந்த தொழில் ஆரம்பத்தின் பின்னர் எனது பாரிய சுமை ஒன்றை இறக்கி வைத்தது போன்றிருந்தது. அதை அந்த சுமையை இறக்கி வைத்தது இந்த கட்டணத்தில் வங்கி. நான் நிச்சயமாக என்றும் அதை பெருமையுடன் எனது வீட்டுக்காரியுடன் கூட பரிமாறிக்கொண்டிருப்பேன். எமது சுமையை இறக்கி வைத்த பெருமை இந்த கட்டணத்தில் வங்கிக்குத்தான் உண்டு. அதனைத் தொடர்ந்து நான் எனது வீட்டிலே சிறிய ஒரு வியாபார நிலையமாக பான்சி பொருட்கள் மற்றும் கல்வி உபகரணங்களையும் விற்பதற்கு உத்தேசித்து அந்த தொழிலையும் நான் முன்னெடுத்து வருகிறேன். கடந்த இந்த கோவிட் தொற்றின் போது இதுகள் வலுவாக பாதிப்படைந்திருந்தது. ஏனால் பாடசாலைகள் இல்லாத காரணத்தினாலும் மற்றும் ஆடம்பர நிகழ்வுகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதனால் இந்த வியாபாரங்கள் தடைப்பட்டிருந்தாலும் இந்த நிதியின் ஊடாக நிச்சயமாக அந்த வியாபாரத்தை மென்மேலும் வளர்ப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உண்மையாகவே கட்டணிசல் வங்கியை பொறுத்தவரை நான் ஒரு வாடிக்கையாளர் தான். நெல்லியடி கிளையிலே தான் எனது வாடிக்கையை மேற்கொண்டிருக்கிறேன். எனது பிரதேசம் கரவட்டி கிழக்கு. நான் அங்கு எப்பொழுது சென்றாலும் அங்கு இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள் இன்முகத்துடன் வரவேற்று எனது பணியை நிறைவு செய்து திரும்பக்கூடிய அளவுக்கு வேகமாகவே அந்த பணியை செய்து தருவார்கள். இடைப்பட்ட காலத்தில் திரு அமுதன் சார் அங்கிருந்தார். அவர் அந்த லோனை தருகின்ற பொழுது உண்மையாகவே அவர் சொல்லுகின்ற விடயம், இதிலிருந்து நீங்கள் வெகுவாக மீண்டளவனும் தொடர்ச்சியாகவே லோனை பெற்றுக் கொள்ளக்கூடாது, வியாபாரங்களை அதிகமாக செய்து அதன் உத்திகளை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்.
வெறும் நிதியை பெறுவதோடு மட்டுமல்லாது அதன் உத்திகளை அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்ற உத்திகளை எல்லாம் சொல்லித் தருவார். அவ்வப்போது திகதிகளில் காசுகளை கட்ட வேண்டும் என்ற அந்த அவற்றையும் எனக்கு உண்மையாகவே சொல்லித் தருவார். அறிந்திருக்கிறார்கள். நன்றி கூற கடமைப்பட்டவர்களாக எங்களுடைய இயக்குனர் சபை மற்றும் எமது வங்கியினுடைய நிர்வாக இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் இதனுடைய தெரிவுகள் அடிப்படையிலே எங்களுக்கு உதவி புரிந்த எங்களுடைய நிலைவேறான தன்மையை பேணுகின்ற அந்த நிறுவனத்திற்கும் மற்றும் இதிலே மிகவும் கள ரீதியிலே பாடுபட்ட எங்களுடைய கள உத்தியோகத்தர்கள் மற்றும் அதற்கு பொறுப்பான வங்கி கிளைகளுக்கு பொறுப்பான முகாமையாளர் மற்றும் எங்களுடைய வியாபார ரீதிக்கு பொறுப்பான திரு வாதுரன் கணேசன் அவர்கள் மற்றும் எங்களுடைய கடன் பிரிவுக்கு பொறுப்பான திரு தயாகரன் அவர்கள் மற்றும் எங்களுடைய மனிதவள மேம்பாட்டிலே கடமையாற்றுகின்ற திரு சுந்தரேஸ்வரன் அவர்கள் போன்றவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளதோடு மற்றும் இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய பயனாளிகள் இதிலே நாங்கள் 28 பயனாளிகளிலே நாங்கள் 4 பேரை தான் இங்கே அழைத்திருக்கின்றோம். எனில் இந்த கோவிட் காலப்பகுதியினுடைய நிகழ்வுகளை நடத்துவதில் சிரமங்களை எதிர்கொள்வதால் இவர்களை தவிர இந்த சலுகையை பெறுகின்ற மீதி 24 பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதனோடு இந்த நிகழ்வினை இந்த நேரடியாக அழைப்பினை மேற்கொண்டு பார்வையிட்ட அனைத்து பங்குதாரர்களுக்கும் பங்கு பெற்றவர்களுக்கும் நன்றியை கூறி கடைசியாக எங்களுடைய நிகழ்வினை சிறப்பாக ஒழுங்குபடுத்திய எங்களுடைய பிராந்திய அலுவலக ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இதிலே நன்றி கூற யாரையும் தவறவிட்டிருப்பின் அவர்களுக்கும் நன்றி கூறி குறிப்பாக இந்த நிகழ்வினை எங்களுடைய மக்களுக்கு எடுத்தியம்புவதற்கும் இப்படியான செயற்பாடுகளை இப்படியான நிறுவனங்கள் ஆற்ற வேண்டும் என்ற ஒரு உந்துதலை கொடுப்பதற்கும் இந்த இதை செய்தியாக வெளியே பிரசுரிக்க இருக்கின்ற எங்களுடைய ஊடக நண்பர்களுக்கும் நன்றி கூறி இந்த சந்தர்ப்பத்தை தந்த எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் வாதுலன் கணேசன், வடபிராந்தியத்தின் ஹட்னசன் வங்கியின் வடபிராந்தியத்தின் வியாபாரத்துறை பிராந்திய முகாமையாளர். இன்று ஹட்னசல் வங்கியால் முன்னெடுக்கப்படும் ஹட்னசல் வங்கியின் பேண்தகு நிதியமூடாக நுண் அல்லது சிறு கைத்தொழில் முயற்சியாளர்களுக்கான ஒரு நிதி வழங்கல் நிகழ்வு நடைபெற்றது. இது இலங்கை பூராவும் 200க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை தேர்வு செய்து 20 மில்லியன் தொகைகள் அவர்களுக்கு அன்பளிப்பாக மொத்தமாக அன்பளிப்பாக வழங்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் 28 பேர் வடபிராந்தியத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். இன்றைய காலகட்டத்தின் நிமித்தம் 4 பேரை மட்டும் நாங்கள் இங்கே அழைத்து ஒரு சிறிய வைபவ ரீதியாக இந்த ஆரம்ப நிகழ்வை செய்துள்ளோம். மிகுதி எஞ்சியிருக்கும் 24 பேருக்கும் அவர்கள் கிளையில் வைத்து ஜனவரி மாதம் முதல் 2 கிழமைக்கு அவர்களுக்கான உதவித் தொகைகள் வழங்கப்படும். இது வாடிக்கையாளர்கள் எம்மோல் கொண்ட எம்மிடமுள்ள உறவு முறையாலும் அவர்கள் எம்மோடு மிக நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் எம்முடன் கொடுக்கல் வாங்கல் செய்ததன் காரணமாகவும் அவர்கள் இந்த காலகட்டத்தில் அவர்களின் வியாபார இழப்புகளை சந்திக்க முகமாகவும் இது வழங்கப்பட்டிருக்கிறது. ஹட்னஸ் வங்கி என்றுமே கூறுவது போல் வாடிக்கையாளர்களின் அவர்களின் முன்னேற்றத்தின் பங்காளியாக என்றுமே திகழ்வதோடு இது ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு அப்பாற்பட்ட உறவை மென்மேலும் பலப்படுத்தும் என்று நம்புகிறேன். இதற்கு எமக்கு இந்த அன்பளிப்பை செய்வதற்கு உதவி செய்த எமது ஹட்னசல் வங்கியினர்களுக்கும் இந்த எமது தொடர்ந்து வாடிக்கையாளர்களாக இருக்கும் இந்த சிறு தொழில் முயற்சியாளருக்கும் எமது நன்றியை இத்தருந்தத்தில் கூற கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம். I'm very pleased to send this message on the occasion of HNB launching the COVID-19 business support program targeting especially the microfinance segment. This is a fabulous initiative by the HNB Sustainability Foundation, a very strategic CSR initiative hitherto
not done by the foundation. So from that regard, it's a first for all of us, and I'm very pleased that this idea was mooted and that we are able to roll out this initiative at this most opportune and appropriate time. So kudos to my team here for coming up with the idea, and as well as for meticulously planning it and now ready to execute it across all the regions. So my sincere thanks to all the executives in the foundation and the regional staff, be it the regional business heads, the branch managers, the microfinance executives who got involved in carefully screening and selecting the most deserving microfinance entrepreneurs who have been loyal to us over the last few years, banking exclusively with us, being committed to doing their business, repaying us promptly, and wanting to further their business with the help of HNB, their partner in progress. So this is our gratitude, our response in the form of a investment from the foundation amounting to rupees 20 million, which might spread across around 200 customers for a beginning. And our expectation is that these customers will make good use of it for their working capital, to recapitalize their business and get back on the ground, especially if they were very much affected by the COVID-19 pandemic and their businesses either came to a grinding halt or slowed down to the extent that they are unable to make a positive bottom line or unable to support some of the facilities that we have granted. Once this money is put into the business and it starts to work for them, then we will be in a good position as HNB, as a passionate microfinance supporter and financier, to actually partner them and take their businesses forward. The year 2020 has been an extraordinary year. It has been challenging for all of us, and I am very, very pleased that the team at SME and at Microfinance, the work that they have done morning, noon and night and the weekends to try and support more than 85,000 customers, moratoriums in terms of over 310-20 billion, debt facilities, the debt relief scheme of over 24 billion, we have supported all our customers, and we hope that that support would have been of value to them. And now when the economy slowly starts to pick back, we will be able to start getting the repayments back in place. I sincerely hope that everybody is focused, and especially with a budget which is focused on helping the SMEs and the microfinance entrepreneurs, promoting entrepreneurship, promoting domestic production, manufacturing. This gives a great opportunity for microfinance customers to latch on, get into the supply chain of, let's say, big corporates, big SMEs, and start supplying into them, because imports are somewhat restricted. So we need to go into that space and create that import substitution which is required through domestic production. And this is my sincere wish, my endeavor from HNB through our SME divisions and our microfinance divisions, to help all these customers to be able to increase their production, look at new products, look at new opportunities to start producing in Sri Lanka, initially for local trade, and then thereafter even looking at markets like the exports. Now HNB, more than any other organization, can do this better. We have a track record of over 3 decades where we have sincerely committed ourselves to help
the microfinance segment. This is on the back of a lot of success that we have gained in understanding the SME segment, being a 130 plus year bank and having sort of done this business throughout the country, having a branch network very well spread out. The lower end SME taught us that we have actually got to go one level further and help our microfinance customers. And this, we do it not just for a business purpose, not to grow our balance sheets only, not only for our profit and loss, but with a sincere view to develop Sri Lanka, enable Sri Lankans through financial literacy, financial assistance, and uplift the grassroots level entrepreneurs and bring them from those levels to SME. And a lot of them have actually become corporates at this stage. So my invitation today on this groundbreaking initiative, on the launch of this business support program, is for all our microfinance customers, join hands with HNB, with your HNB microfinance executives, branch managers and regional heads out there. Join them, partner them, start working collaboratively, work together. Let's make sure that you develop your business and HNB is able to continuously support you as you grow. Use all the opportunities that have been provided in the budget. We will do the best that we can once this particular grant is exhausted and you need further support. I would like to see our teams rallying and then being in touch with you to see how you actually go about your business. So this whole project will be monitored and supported with the executives at the center at the Sustainability Foundation, in addition to the region. So you'll always find that we will be in touch with you throughout. So my sincere gratitude to the HNB Sustainability Foundation, all my regional staff for coming up with this idea and for making it a reality today. But in particular, I want to thank all my microfinance customers and entrepreneurs for patronizing the HNB business, for supporting us, and we in turn look forward to doing even more, strengthening our teams and doing more than what we have done in the previous 3 decades in the years to come. I wish this endeavor all success, and I wish all your businesses success and a very happy and prosperous 2021. Thank you. May God bless you all.